அனைவருக்கும் வணக்கம் ஆறாம் வகுப்பு பாடப்பொருள் செறிவூட்டல் பகுதியில் சமூக அறிவியல் புவியியல் படம் பருவம் ஒன்று அலகு இரண்டு நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் பற்றி அறிந்து கொள்ள உள்ளோம் புவியின் நிலப்பரப்பு வந்து எழுபத்தோரு சதவீதம் நீராலும் இருபத்தி ஒன்பது சதவீதம் நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது இப்போ நீரால் சூழப்பட்டுள்ள மிக பரந்த நீர்பரப்பை வந்து நம்ம கடல்கள்னு சொல்கிறோம் பரந்த நிலப்பரப்பை வந்து நம்ம கண்டங்கள்னு சொல்கிறோம் கண்டங்களை வந்து ஏழு கண்டங்களாக பிரிச்சிருக்காங்க ஆசியா ஆஃப்ரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியான்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி கடல்கள் வந்து பெருங்கடல்கள் ஐந்து அது பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் தென் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல்னு பிரிச்சுருக்காங்க இப்போ நிலத்தோற்றத்தையே நம்ம வந்து மூன்று வகையாக பிரிச்சுருக்கிறாங்க முதல் நிலை நிலைத்தோற்றம் இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் மூன்றாம் நிலை நிலத்தோற்றம்னு இப்போ முதல் நிலை நிலத்தோற்றத்துல தான் நம்ம பார்த்தேன் கடல்கள் கண்டங்கள்னு சொன்ன பகுதி வந்து இடம்பெறுது இப்போ இதுலேயே கடல்கள் பற்றி நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க போகிறோம் கடல்கள் பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் தான் உலகிலேயே மிக நீளமான ஆழ் ஆழமான பெருங்கடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பசிபிக் பெருங்கடலில் வந்து மிகவும் ஆழமான பகுதி பார்த்தீங்கன்னா மரியானா அகழி அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து இரண்டாவது மிக பெரிய பெருங்கடல்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து புவியோட ஆறில் ஒரு பகுதி வந்து இந்த கடல் பகுதியாக இருக்குது அடுத்தது இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடலை வந்து நம்ம இந்தியாவுக்கு அருகில் இருக்கிறதுனால இந்த பெருங்கடலை வந்து இந்திய பெருங்கடல்னு சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறோம் இதனுடைய ஆழமான பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாவாகழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் இதில் பார்த்திங்கன்னா மலைகளை வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறோம் அடுத்ததாக பீடபூமி அடுத்தது சமவெளி மலைகள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிலப்பகுதியில் வந்து ஆறுநூறு மீட்டர் உயர்ந்து இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை வந்து மலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மலைகளுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம நாட்டில் உள்ளதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள இமயமலை தொடர சொல்லலாம் இமயமலை தொடரில் பார்த்தோம்னா நம்ம மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட்டு சிகரம் இருக்குது இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரம் உள்ளது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ராக்கி மலைத்தொடர் சொல்லலாம் ஆண்டிஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி உலகிலுள்ள மற்ற மலைத்தொடர்களை இதற்கு எதிர்த்து நம்ம சொல்ல போறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பீடபூமிகள் சொல்லலாம் சமமான மேற்பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட பரப்பு தான் சொல்லி பீடபூமி அப்படின்னு சொல்றோம் பீடபூமி வந்து நூறு மீட்டர்லேருந்து பல்லாயிரம் உயரம் வரைக்கும் இருக்கிறத பீடபூமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி அப்படின்னா திபெத் பீடபூமி அப்படின்னு சொல்றோம் திபெத் பீடபூமி ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால இதை வந்து உலகத்தின் மேற்கூரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தக்கான பீடபூமியும் வந்து பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சமவெளிகள் சமவெளி வந்து சமமான ஆழ்ந்த நிலத்தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து கடல் மட்டத்திற்கு ரெண்டு மீட்டர் குறைவா ரெண்டு மீட்டருக்கும் குறைவாக உள்ள நிலப்பகுதியை வந்து நம்ம சமவெளிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமவெளி ஆறு துணை ஆறு இதனால் வந்து இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது வட இந்தியாவில் உள்ள சமவெளி தான் மிக மிக பெரிய சமவெளி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வட இந்தியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிந்து நதி அதுக்கப்புறம் எகிப்தில் இருக்கிற நைல் நதி இதிலிருந்து தான் நாகரிகங்கள் ஆட்டு சமவெளியில் தோன்றுனதா சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் இதில் பார்த்தோம்னா ஆறுகள் பனியாறுகள் காற்று மற்றும் கடல் அலை இதெல்லாம் வச்சு மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் இந்த ஆறுகள் வந்து அரித்தல் படிய வைத்தல் இந்த மாதிரி செயல் செய்கிறதுனால மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு உதாரணமாக சொல்கிறன்னா நம்ம மணல் குன்று கடற்கரை இவை போன்றதை சொல்லலாம் கடற்கரை அப்படிங்கும்போது நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மெரினா கடற்கரையை இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம் இது மாதிரி நிலத்தோற்றங்கள் வந்து பல வகையாக பிரிக்கப்பட்டு நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இந்தியா வந்து மூன்று பகுதி கடலாலும் ஒரு பகுதி நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறதுனால நம்ம இந்தியாவை தீபகற்பம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா நிலத்தை இரண்டு பிரிவாக பிரித்து நீர்நிலைகள் வர்றது வந்து ஜலசந்தி அப்படின்னு சொல்கிறோம் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிறது ஜலசந்தி வந்து பாக் ஜலசந்தின்னு சொல்லி சொல்கிறோம் இதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இடையில் நிறைய ஜலசந்திகள் வந்து இருக்குது இதை வந்து நம்ம இந்தியா மேப்பில் இப்போ ஒவ்வொரு இடமா பார்த்து குறிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வந்து இப்போது கண்டங்கள் கடல்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்த உடனே புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம கற்றுக்க முடியும் இப்போ கண்டங்கள் கடல்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இந்தியா வந்து தீபகற்பம் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியா தீபகற்பம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மூன்று பகுதி வந்து நீராலும் ஒரு பங்கு வந்து முன்னாடி இது இருக்கிறதுனால நிலப்பரப்பாலும் சூழ்ந்திருக்கு அதனால் வந்து இதை வந்து தீபகற்பம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவை சொல்கிறோம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது ஆசியா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் இல்லைங்களா அதில் தான் நம்ம இந்தியா வந்து இடம்பெற்றிருக்கு இப்போ இந்தியா இலங்கை இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் ஒரு நீர் இணைப்பு இருக்குது அந்த நீர் இணைப்புக்கு தான் நம்ம ஜலசந்தி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்தியாவினுடைய அருகாமையில் உள்ள கண்டங்கள் பற்றியெல்லாம் நம்ம இப்போ மேப்பில் குறிக்கும்போது நல்லா தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் ஒவ்வொரு கண்டமும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உலக மேப்பை கொடுத்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் நல்லா எளிதாக புரிஞ்சிக்க முடியும் கடல்கள் கட கண்டங்கள் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கும்போது இந்த பாடத்தை இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும் நான் நினைக்கிறேன் டீச்சர்ஸ் தேங்க்யூ